தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி பேட்டியளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். நிதிநிலைக்கு ஏற்ப அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொதுவாக பல்கலைக்கழகங்களில் தேர்வு கட்டணம் என்பது ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும், எல்லா பாடத்திற்கும் தேர்வு கட்டணம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் முதலிலேயே முடிவெடுத்தோம். அந்த அடிப்படையிலே எல்லா பல்கலைக்கழகங்களும், ஒரு சில பல்கலைக்கழகங்களில் அதிகமாக தேர்வு கட்டணம் வாங்குறாங்க ஒரு பேப்பருக்கு, ஒரு சில பல்கலைக்கழகங்களில் குறைவாக வாங்குகிறார்கள், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி தேர்வு கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்று துணைவேந்தர்களுடைய இதிலேயே நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் இவங்க வந்து இப்போ முதல்ல 150 ரூபா வாங்கி கொண்டிருந்ததை 225 ரூபாயாக உயர்த்தி விட்டார்கள். ஏன்னா அவங்க கேட்டால் என்ன சொன்னாங்க, மற்ற பள்ளிகளுக்கெல்லாம் அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை நான் காலையிலேயே அவருடன் பேசிவிட்டேன், இந்த செமிஸ்டருக்கு நிச்சயமாக தேர்வு கட்டணம் உயர்த்தப்படாது, வருங்காலத்தில் எல்லா துணைவேந்தர்களையும் அழைத்து பேசி, எல்லா கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸையும் அழைத்து பேசி அவர்களுடைய கலந்துரையாடி, ஆகவே ஒரே விதமான கட்டணத்தை வசூலிப்பதற்கு அடுத்த ஆண்டிலிருந்து அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும், இந்த செமிஸ்டருக்கு இந்த கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தப்படாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை துணைவேந்தரெல்லாம் பேசிட்டேன். ஆக இந்த மாணவர்கள், இந்த செமிஸ்டரில் படிக்கிற மாணவர்கள் அவர்கள் வழக்கமாக கட்டுகிற கட்டணத்தையே கட்டினால் போதும் என்றும் அவர்களுக்கு உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளூர் பல்கலைக்கழகத்திலேயும் ஒரு புகார் அந்த மாதிரி கேள்வியை பற்றி, கேள்வி இனாத்தாள்கள் தவறாக வந்தது என்று கூட ஒரு புகார் வந்தது, அதையும் கூட விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்காக அரசு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அது குறிப்பாக ஒரு பல்கலைக்கழகத்தில் அந்த கிணாக்களை உருவாக்குவதற்கு என்று ஒரு குழு நியமிக்கப்படும், அந்த குழு தான் அதை வந்து செய்வாங்க. அதுக்கு கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அவங்கெல்லாம் அதுக்கு அந்த குழுவினுடைய என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க செய்வாங்க. அது என்ன எப்படி நடந்திருக்கிறது என்பதையெல்லாம் விசாரிப்பதற்காக உயர்கல்வித்துறையினுடைய செயலரிடம் சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது போன்ற தவறுகள் இனி நடக்கக்கூடாது என்றும் எச்சரித்திருக்கிறோம். அது திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வுக்கு கிண்ணத்தாள்களை தயாரிப்பது அந்த பல்கலைக்கழகத்திலே பணியாற்றுபவர்கள் மட்டுமல்ல, மற்ற பல்கலைக்கழகத்திலே பணியாற்றுபவர்களும் அதை செய்வார்கள். அந்த அடிப்படையிலே தான் இவைகள் எல்லாம் செய்திருக்கிறோம். தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.